ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்ய யுக்தாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து இன்று சுக்ரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவங்கள் தீர்த்தவாரிசவம். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டில் புகழ் பூத்த நைனாதீவு நைனையம்பதி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய தீர்த்தோற்சவ நாளும் இன்றைய தினமாகும். இந்த பௌர்ணமி நாட்களிலே அம்பாள் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் திருவிளக்கு பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த பௌர்ணமி நாட்களிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் அதேபோல் திருவிளக்கு பூஜை வழிபாடு தீப பூஜை கன்னிப்பெண்களும் சுமங்கலிப்பெண்களும் தீபங்கள் ஏற்றி வைத்து லக்ஷ்மியை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் குங்குமார்ச்சனைகள் இவ்வாறான சிறப்பான பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அஷ்டலக்ஷ்மியினுடைய ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி வீரியலட்சுமி விஜயலட்சுமி நித்தியலட்சுமி சத்தியலட்சுமி சந்தான லக்ஷ்மி சௌபாக்கியலக்ஷ்மி என்கின்றதாகிய அஷ்டலக்ஷ்மியுடைய ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்ற வகையிலே இந்த திருவிளக்கு பூஜை வழிபாடுகளிலே எல்லோரும் கலந்து இறை வழிபாடை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கக்கூடியது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 மீன்பாடும் தேன் நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழச்சேனை என்கின்ற பகுதியிலே பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானம் இந்த பாசிக்குடா மூன்று பக்கங்களும் கடலால் சூழப்பெற்ற முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் விநாயக வழிபாட்டோடு காலையிலே ஆரம்பம். காலை 6 மணி முதல் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மகா கணபதி ஹோமம் தொடர்ந்து பூர்வாங்க கிரியைகளெல்லாம் ஆரம்பமாகி அன்றைய தினத்திலே இந்த கும்பாபிஷேகத்துக்கான கிரியைகள் ஆரம்பமாகின்ற சிறப்போடு கூடியது. 24/6/2024 அன்றைய தினம் மகா கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகளில் 2வது நாள்
கன்னிப்பெண்களும் சுமங்கலிப்பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை. அவர் தொடர்ச்சியாக கிரியைகள் நடைபெற்று 28/6/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் பஞ்சகுண்ட பட்சமாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளிலும் சகல அடியவர்களும் கலந்து இறையருளெல்லாம் பெறுவதோடு 27/6/2024 வியாழக்கிழமை நடைபெறுகின்ற தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பிலே சகல அடியவர்களும் உங்கள் கைகளாலே நீங்கள் சுவாமி விக்கிரகங்களுக்கெல்லாம் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பெரும் பாக்கியத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.